गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू अवर शेबा ग्रुप ऑफ स्कूल ऑनलाइन क्लास. टुडे वी आर गोइंग टू सी द रिविजन फॉर द साइंस सब्जेक्ट. ओके, फर्स्ट यूनिट वरोना 1, 2, 3 and 7 இந்த லெசன்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட் என்ன இருந்ததுன்னா ஹீட். நம்ம ஃபஸ்ட் யூனிட்டு ஹீட் அண்ட் செகண்ட் யூனிட் இஸ் எலக்ட்ரிக்சிட்டி அண்ட் தேர்ட் யூனிட் இஸ் சேஞ்ச் அரவுண்டர்ஸ் அண்ட் செவன்த் யூனிட் இஸ் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேவா? இந்த லெசன்லேருந்து தான் உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ்லாம் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸான ஷார்ட் ஆன்சரை வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் என்ன இருக்குது? நேம் த பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் எல்லாம் என்னன்றதை நேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதில் என்னென்ன பார்ட் வரும்? ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி எழுதணும்னா, எல்லா பார்ட்டும் லைனாக எழுதவே கூடாது. ஃபஸ்ட்டு அந்த டிவிஷனை எழுதணும், அதுக்கப்புறம் தான் சப் டிவிஷனை எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் 2 types சொல்லியிருந்தேன். என்னென்னு சொல்லியிருந்தேன்? இன்புட் டிவைஸ், இன்புட் யூனிட் அண்ட் அவுட்புட் யூனிட் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்புட் யூனிட்னு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இன்புட்டில் என்னென்ன வரும் அப்படின்றத நீங்கள் எழுதணும். கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், இதெல்லாம் எதில் வரும்? இன்புட்டில் வரும். ஸோ இன்புட்டுன்ட்டு ஒரு டிவிஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிட்டு இப்படி போட்டு இன்புட்னு எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கு கீழே சப் டிவிஷனில் வந்து கீபோர்டு, ஸ்கேனர், மவுஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாயிண்ட் என்னது? அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் யூனிட்னு போட்டுட்டு என்ன எழுதணும்னா, மானிட்டர், பாயிண்டர் அண்ட் ஸ்பீக்கர் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்டை வந்து எழுதணும். நெக்ஸ்ட் சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட், அதாவது என்னது? சிபியு. ஓகேவா? பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அண்ட் தென் அதோட இதுவும் எழுதணும். சிபியூன்றதையும் ப்ராக்கெட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதை தான் வந்து நேம் த பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஆன்சர் தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் டெம்பரேச்சர்? டெம்பரேச்சர்னால் எந்த லெசனில் வரும்? ஹீட்டில் வரும், அதாவது ஃபஸ்ட் யூனிட்டில். ஓகேவா? வாட் இஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா, த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். என்னென்னு எழுதுவீங்க? மெஷர்மெண்ட். டெம்பரேச்சர்னாலே என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஹாட்டாக இருக்குது, கோல்டாக இருக்குது, நார்மலாக இருக்குன்றத நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி மெஷர் பண்ணுவோம் அதை தான் வந்து டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸோட வார்ம்னஸ் கோல்ட்னஸை வந்து மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்? தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னா என்னது? த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஆன் ஈட்டிங் இஸ் கால்டு த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னா என்னென்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த விசில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு, நீங்கள் லெசனை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஹீட் ஆகும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் பை தெர்மல் ஈக்விலிப்ரியம்? தெர்மல் ஈக்விலிப்ரியம்லேருந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்றத கேட்குறாங்க. வென் டூ ஆப்ஜெக்ட் இன் தெர்மல் கான்டாக்ட் நோ லாங்கர் எஃபெக்ட் ஈச் அதர் டெம்பரேச்சர் தேர் எக்ஸஸ் தெர்மல் ஈக்விலிப்ரியம். அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து தெர்மல் கான்டாக்டில் இருந்ததுன்னா அது வந்து நோ லாங்கர் ஆஃப்டர் ஈச் அதர் அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப நாள் வந்து ரொம்ப நேரம் நீடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு தெர்மல் கான்டாக்ட், தெர்மல் கான்டாக்ட்னா என்னதுன்னு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அப்படி இருக்கும் போது என்னாகும், நோ லாங்கர் எஃபெக்ட், லாங்கர் எஃபெக்டில் இருக்காது தெர்மல் கான்டாக்டில் இருக்கும் போது. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, தெர்மல் ஈக்விலிப்ரியம்னு சொல்கிறாங்க. இந்த தெர்மல் ஈக்விலிப்ரியம்க்கும் தெர்மல் எக்ஸ்பேன்ஷனும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னா என்னதுன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகிறத தான் வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. அது தெர்மல் ஈக்விலிப்ரியம்னா என்னதுன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து தெர்மல் கான்டாக்டில், அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ் கான்டாக்டில் இருக்கும்போது அது ரொம்ப நேரம் நீடிக்காது, அதை தான் வந்து தெர்மல் ஈக்விலிப்ரியம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் டைப் ஆஃப் சர்க்யூட் இஸ் தேர் இன் டார்ச் லைட்? இது எந்த லெசன்லேருந்து? யூனிட் 2லேருந்து வருது. பிகாஸ் அந்த சர்க்யூட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சர்க்யூட்டை பற்றி கேட்டாலே நம்மளுக்கு செகண்ட் லெசன் தான் வரும். ஸோ அதோட ஆன்சர் பாருங்கள், வாட் டைப் ஆஃப் சர்க்யூட் இஸ் தேர் இன் எ டார்ச் லைட்? ஒரு டார்ச் லைட் வந்து
என்ன சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த சர்க்கியூட்டை வந்து எவ்வளோ சிம்பிளாக நம்ம வரையலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சேம் இதிலே வந்து டார்ச் லைட்லனா எப்படி நீங்கள் பார்ப்பணும், சிம்பிள் சர்க்கியூட் இஸ் தேர் இன் ஏ டார்ச் லைட். நீங்கள் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையே இல்லை. நம்ம சர்க்கியூட் என்ன சொன்னோம், ஒரு ஓப்பன் கீ இருந்தால் ஓப்பன் சிம்பிள் போடணும், அந்த சர்க்கியூட் வந்து கீ வந்து க்ளோஸில் இருந்தால் க்ளோஸாக வந்து போடணும்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஓப்பனு, அதே க்ளோஸில் இருந்ததுன்னா இப்படி வரையமோ சொல்லியிருந்தேன்ல, அதே தான். ஓகேவா? அப்போது டார்ச் லைட்டில் வந்து எப்படிப்பட்ட சர்க்கியூட் இருக்கும், சிம்பிள் சர்க்கியூட் தான் இருக்கும். டார்ச் லைட்டில் எப்படி இருக்கும், நீங்கள் வெறும் என்ன எழுதணும், சிம்பிள் சர்க்கியூட் இஸ் தேர் இன் டார்ச் லைட் அப்படின்னு எழுதினாலே போதும். ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னா வாட் டைப் தான் கேட்டிருக்காங்க, அதை உன்னை ட்ரா பண்ண சொல்ல எதுவுமே பண்ண சொல்ல. ஸோ சிம்பிள் சர்க்கியூட் இஸ் தேர் இன் ஏ டார்ச் லைட், அதை எழுதினாலே உனக்கு 2 marks ஃபுல்லாக கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் பாங்க. Can you produce electricity from lemon? லெமன்லேருந்து உன்னால் எலக்ட்ரிக்சிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே கொஷினில் வந்து உன்னை வந்து கொஷின் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நீயாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஆன்சரை வந்து மகப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இதை வந்து கேன்யூனா உன்னை தான் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கணும், லெமன்லேருந்து முடியுமா முடியாதான்றதை பார்த்துட்டு நீ தான் ஆன்சர் பண்ணும். லெமன்லேருந்து எலக்ட்ரிக்சிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எஸ் கேன்யூன்னு கேட்டிருக்காங்களா, அதனால எஸ் ஐ கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் லெமன் அப்படின்ட்டு நீங்கள் எழுதணும். எப்படி எழுதுவீங்க, எஸ் ஐ கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் லெமன். இதுதான் சிம்பிள் ஆன்சர். நீங்கள் ஆன்சரை வந்து சிம்பிளாக வந்து எதை கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் எழுதுங்க, அதுலேயே உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்கள், வாட் இஸ் சொல்யூஷன் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா வாட் இஸ் சொல்யூஷன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போனா நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், வாட் இஸ் சொல்யூஷன், அந்த சொல்யூஷன்னா என்னன்ற எக்ஸ்பிளனேஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ வென் ஏ சொல்யூட் இஸ் டிசால்வ் இன் ஏ சால்வெண்ட் இட் ஃபார்ம் ஏ சொல்யூஷன். சொல்யூஷன்றதை எப்படி ஃபார்ம் ஆகும், ஒரு சொல்யூட் வந்து ஒரு சால்வெண்ட்டில் வந்து டிசால்வ் ஆகும் போது தான் சொல்யூஷனுன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு லைனும் எழுதலாம், ஆர் எல்ஸ் சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் தட் கிவ்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு எழுதலாம். எப்படி எழுதலாம், சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் தட் கிவ்ஸ் சொல்யூஷன். ஓகேவா? நான் வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் எஸ்எஸ்ன்னு எழுதக்கூடாது, ஃபுல்லாக எழுதணும். சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் இட்ஸ் கிவ்ஸ் சொல்யூஷன். ஓகேவா? சொல்யூட்னா என்ன சொல்லியிருந்தேன், ஒரு சப்ஸ்டன்ஸ், இப்போ சுகர் நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், சுகர். ஓகேவா? சால்வெண்ட்னா என்னது, அது லிக்விடு, ஒரு வாட்டராக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கலாம். ஓகேவா? அந்த லிக்விடு, அந்த சொல்யூட்டோ அந்த லிக்விடோ, சுகர் ப்ளஸ் வாட்டர் அது ரெண்டும் மிக்ஸ் ஆகுறது தான் என்னது, ஒரு சுகர் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சுகர் வாட்டர் ஆர் சால்ட் வாட்டர் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கல மிக்ஸ் பண்ணும்போது அதை தான் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எழுதும் போது ஒரு லைனாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி எழுதலாம், ஆரல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரியும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், டிஃபைன் ஸ்லோ சேஞ்ச். ஸ்லோ சேஞ்சை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் ஓவர் எ லாங் பார்ட் பீரியட் ஆஃப் டைம், அதாவது டைம் வந்து ஹார்ஸ் டேஸ் மந்த் இயர்ஸ் மினிட் எது வேணால் இருக்கலாம், ஆர் நோன் அஸ் ஸ்லோ சேஞ்ச். ஓகேவா? ஒரு சேஞ்ச் வந்து லாங் பீரியட் ஆஃப் டைமை வச்சு அது சேஞ்ச் ஆகுதுன்னா, சப்போஸ் என்ன பண்ணலாம், இப்போ ஒரு ஹுட்டை வந்து நம்ம ஃபயர் பண்ணோம், பேர்ன் பண்ணுறோம், பேர்ன் பண்ணும்போது அது ஒரு டைம் ஒரு பீரியட் வரைக்கும் தானே இருக்குது, அந்த பீரியட் வரைக்கும் என்ன ஆகும், உடனே ஹுட்டு வந்து ஃபயரில் போட்டோன்னே பேர்ன் ஆகிடுமா, ஆகாது. அது ஃபுல்லாக பேர்ன் ஆகிற வரைக்கும் ஒரு சர்டன் டைம் ஒரு பீரியட் தேவை, அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க ஸ்லோ சேஞ்ச். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுறது தான் வந்து ஸ்லோ சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நைன்த்து பாருங்கள், What kind of changes is associated with decaying of plant? நல்லா பாருங்க, பிளான்ட் வந்து டீகேயிங் ஆகும்போது அது எந்த டைப் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் சேஞ்சு அப்படின்றத தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன எழுதுவீங்க, டீகேயிங் ஆஃப் பிளான்ட் இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்லோ சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்ச்னால் என்னதுன்னு சொல்லியிருந்தேன், ஃபிசிக்கல் சேஞ்ச்னால் என்ன சொல்லியிருந்தேன், அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற சப்டிவிஷனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் கிளாஸ் எடுக்கும் போதே. இதுலேயும் என்ன ஆயிருக்கு, பிளான்ட் வந்து டீகேயிங் ஆகும்போது என்ன ஆகும், ஒன்று டைம்,
டக்குன்னு அது வந்து சர்டெயின் ஒரு இது பொசிஷனில் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ஒரு டீகேயிங் ஆகணும்னா அதுக்கு ஒரு பீரியட் தேவை, ஒரு சர்டெயின் டைமில் தான் அது க்ரோ ஆகும். க்ரோ ஆனதுக்கப்புறம் அது அதோடய ஃபுல்லாக ஃபங்க்ஷனும் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், டீகேயிங் ஆகும். ஆர்எல்ஸ் அது சம இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் கூட அது ஸ்டார்டிங்லேயே டீகேயிங் ஆகும். ஆனால் அது ஒரு டைமில் தான் ஆகும், அது ஒரு ஸ்லோ சேஞ்ச், ஓகேவா? அண்ட் தென் டீகேயிங் ஆகுறது வந்து நம்ம பண்ணுறதுனால டீகேயிங் ஆகுமா? கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் அது வந்து டீகேயிங் ஆகும். ஸோ இதுலேருந்து என்னென்ன கிடைக்குது நம்மளுக்கு? கெமிக்கல் சேஞ்சாகவும் கிடைக்குது, ஸ்லோ சேஞ்சாகவும் கிடைக்குது. இது ரெண்டுமே நடக்கிறதுனால தான் வந்து என்ன ஆகுது, பிளான்ட் வந்து டீகேயிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வாட் இஸ் இன்புட் டிவைஸ்? லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் இன்புட் டிவைஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் என்ன கேட்டிருந்தாங்க, நேம் த பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட பார்ட் எழுதிட்டு இன்புட் டிவைஸோட சப் டிவிஷன் தான் நம்ம எழுதிடணும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ், அதாவது இன்புட் டிவைஸ்னால் என்னதுன்றது கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் டு சென்ட் த டேட்டா அண்ட் கமெண்ட்ஸ் ஃபார் த ப்ராசஸிங். அதாவது இன்புட் எது எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு டேட்டாவையோ இல்லை ஒரு கமாண்டையோ வந்து சென்ட் பண்ணுறதுக்காக அது யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள், எது இதெல்லாம் நம்ம வச்சு இன்புட் டிவைஸ்க்கு டேட்டாவையும் கமாண்டையும் சென்ட் பண்ணுறதுக்கு எதை வச்சு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. என்னென்ன அதோட சப்டிவிஷன் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், வெப் கேமரா, அதெல்லாம் வச்சு தான் என்னது, வித் த ஹெல்ப் ஆஃப் தட் ஒன்லி வி கேன் ஏபிள் டு சென்ட் த கமாண்ட். இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம்ல, 10 ஆன்சர்ஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் என்னென்ன வேறு என்னென்ன வரும்னா, சூஸ் வரும், ஃபில்லப் வரும், மேட்ச் வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும், ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் நல்லா படிச்சுக்கணும். இப்போ வந்து நான் மேட்ச்க்கு மட்டும் கொஞ்சம் ரிவிஷன் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ஹீட் லெசன்லேருந்து நான் தரேன். ஹீட், ஹீட்னால் வந்து என்னென்னு நீங்கள் எழுதுவீங்க, அதோட இது என்னம்மா, ஜூல், ஓகேவா? ஹீட்னா என்னது, ஜூல். ஹீட்டை வந்து எது ரிப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஜூல்னு ரிப்ரசன்ட் பண்ணுவாங்க. அண்டு டெம்பரேச்சர்னால் என்னென்னு பண்ணுவாங்க, கெல்வின். இது எல்லாமே வந்து நான் லெசன் எடுக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருந்தேன், அது எதனால அப்படி கன்வெர்ட் ஆச்சுன்றதும் நான் சொல்லியிருந்தேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்மல் ஈக்குவிலிபிரியம். தேர்மல் ஈக்குவிலிபிரியம்னா நோ ஹீட் ஃப்ளோ, ஹீட் ஃப்ளோ அதில் இருக்காது. அது இந்த கொஷின்லேயே நான் சொல்லியிருந்தேன் பார், தெர்மல் ஈக்குவிலிபிரியம் வந்து என்னென்னு எக்ஸ்பேண்ட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன், அதே தான், நோ ஹீட் ஃப்ளோ. அண்ட் ஐஸ் க்யூப், ஐஸ் க்யூபோட டிகிரி செல்சியஸ் என்னது, 0 degree Celsius. அண்ட் பாய்லிங் வாட்டர், பாய்லிங் வாட்டரோட டிகிரி செல்சியஸ் என்னது, 100 degree Celsius, ஓகேவா? மறுபடியும் நான் ரீட் பண்ணுறேன், ஹீட்னா ஜூல், டெம்பரேச்சர்னா கெல்வின், தெர்மல் ஈக்குவிலிபிரியம்னா நோ ஹீட் ஃப்ளோ, பாய்லிங் வாட்டர்னா 100 degree Celsius, ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு மேட்ச் கொடுத்துருக்காங்க, இந்த இது வந்து நமக்கு எலக்ட்ரிக்சிட்டிலேருந்து வந்திருக்கு, ஓகேவா? இதில் ஃபுல்லாக வந்து சிம்பிள்ஸ் தான், நான் ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு சிம்பிள்ஸை ஃபுல்லாக நான் போட்டு காமிச்சிருந்தேன். அதே தான் நீங்கள் இதுலேயும் மேட்ச்சில் கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க, அது என்னதுன்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் வந்து கொடுக்குறாங்க, இந்த லாங்கு ஷார்ட்டு இப்படி இருக்குது, ஓகேவா? மைனஸ். அப்போது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சிம்பிள் இது, பேட்ரி. பேட்ரிக்கு தான் வந்து இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏன்னா பேட்ரிக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பேட்ரிக்கு இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த சிம்பிளை வந்து எதை ரிப்ரசன்ட் பண்ணுது, பல்ப். பல்புக்கு தான் வந்து இந்த சிம்பிள், ஓகேவா? பல்பு வந்து இப்படி மேலே இருந்ததுன்னா பல்ப் வந்து ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம், பட் உங்களுக்கு சிம்பிள் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிம்பிளை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, பல்ப். அண்ட் தென் கீ ஓப்பன், இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓப்பன், இப்படி இருந்ததுன்னா க்ளோஸ், ஓகேவா? அதே மாதிரி பல்ப்பு நான் சொல்லியிருந்தேன்ல, பல்ப் க்ளோ ஆன் ஆகிருக்குன்னா அது இந்த சிம்பிள், ஆன் ஆகலைன்னா இது இருக்காது, ஓகேவா? செல்லுக்கு, செல்லுக்கும் பேட்ரிக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேட்ரினால் இதுலேயே வந்து நிறைய இருக்கும், அதுதான் பேட்ரி. ஆனால் செல்லில் இப்படி தான் இருக்கும், வெறும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அது மட்டும் கொடுத்தாங்கன்னா அது பேட்ரி, ஓகேவா? அண்ட் தென் இப்போது நம்ம லாஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் மேட்ச் பார்க்கலாம், ஏன்னா வந்து நடுவில் உங்களுக்கு தேர்ட் யூனிட்டில் சேஞ்சஸ்
உங்களுக்கு மேட்ச் கிடையாது ஓகேவா. விஜிஏ விஜிஏனா என்னது, கனெக்டிங் கேபிள். அதாவது நான் லெசன் எடுக்கும்போது கேபிள்ஸை மட்டும் நான் தனியாக வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ அதை தான் வந்து மேட்சாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிச்சிருந்தா இந்த மேட்சை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். விஜிஏனா என்னது, கனெக்டிங் கேபிள். ப்ளூடூத் ஒயர்லெஸ் கனெக்ஷன். ப்ளூடூத்னா என்னதுன்னு தெரியும், ஒயர்லெஸ் கனெக்ஷன். பிரிண்டர் அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸில் பிரிண்டர் வரும் ஓகேவா. கீபோர்ட்னா என்னது, இன்புட் டிவைஸில் வந்து கீபோர்டு வரும். அண்ட் ஹெச்டிஎம்ஐ, ஹெச்டிஎம்ஐனா எல்டிஎம்ஐ ஓகேவா. மறுபடியும் நான் ரீட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. விஜிஏனா கனெக்டிங் கேபிள், ப்ளூடூத்னா ஒயர்லெஸ் கனெக்ஷன், பிரிண்டர்னா அவுட்புட் டிவைஸ், கீபோர்ட்னா இன்புட் டிவைஸ், அண்ட் ஹெச்டிஎம்ஐனா எல்டிஎம்ஐ ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த இது போர்ஷனில் ஃபுல்லாக நீங்கள் தரவோ நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ரீட் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதும் போது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பேஜ்லேயும் வந்து நேம் எழுதி அனுப்புங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் தட் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் டுடே வீடியோ கிளாஸஸ். சி யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.